ஆகஸ்ட் மாதம் 11 தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய பிரசனம் அவருடைய இறை வார்த்தையின் வழியாக நமக்கு எவ்வாறு தரப்படுகிறது என்பதை குறித்து யோவானேச்சு 6 அதிகாரம் 41-51 உள்ள வசனங்களுக்கு நாம் செயல்படுப்போம். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நாணி என்று இயேசு கூறியதால் யூதர்கள் அவர் எதிராக முழுமுழுத்தார்கள். யோசேப்பின் மகனாகிய இயேசு அல்லவா, இவருடைய தாயும் தந்தையும் நமக்கு தெரியாதவர்களா? அப்படி இருக்க நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என இவர் இப்படி சொல்லலாம் என பேசிக் கொண்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து கூறியது, உங்களுடைய முணுமுணுக்க வேண்டாம், என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தாளுடைய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நான் இறுதி நாளில் உயிர்த்தலை செய்வேன். கடவுள் தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என இறைவாக்கு நூல்களை எழுதியுள்ளது. தந்தைக்கு செவிசாய் தொடர்ந்து கற்றுக்கொண்ட அனைவருக்கும் என்னிடம் வருவர். கடவுள் தாமே கற்றுத்தருவார் என்பதிலும் தந்தை எவராவது கண்டுள்ளார் என்பது பொருள் கொள்ளக்கூடாது. கடவுள் வந்தவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னை நம்புவோர் நிலைவாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வு தரும் உணவு நாணி உங்கள் முன்னோர் பாலினத்தில் மண்ணா உண்டது போல் உண்ட போதிலும் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இருக்கச் செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நாணி இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதை உணவாக கொடுக்கிறேன், அது உலகம் வாழ்வதற்காக கொடுக்கிறேன். என கருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு வானின்று இறங்கி வந்த உணவு, வானத்திலிருந்து இறங்கி வந்த உணவு என்று சொல்லுகிறார். அப்போது யூதர்கள் சரியாக கேட்க முணுமுணுக்கிறார், என்ன முணுமுணுக்கிறார்கள் என்றால், இதோ இவர் யோசேப்பின் மகனாகிய இயேசு அல்லவா, இவருடைய தாயும் தந்தையும் நமக்கு தெரியாதவர்கள் அல்லவா, அப்படி இருக்க நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் எப்படி சொல்லலாம் என்று பேசிக் கொண்டார்கள். தாயின் தரப்பு நமக்கு தெரியும், தாயிடமிருந்து தான் வந்தார், அவரிடம் இறங்கி வந்தார் என்று எப்படி சொல்ல முடியும்? அதே போல 51 வசனம் கூட, 50 வசனம், 51 வசனம், உண்பவரை விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உண்பவரை இரவாமல் இருக்க செய்யும் உணவு விண்ணகத்தில் இறங்கி வந்த இந்த உணவை, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தர உணவு நானே. இந்த உணவை யாராவது உண்டால் அவன் என்றுமே வாழ்வார். என் சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகம் உய்வதற்காக கொடுக்கிறேன். அப்படி என்றால் இவர் வானத்திலிருந்து இறங்கி வந்தார் என்று இவர்களுக்கு தெரியவில்லை. இவர் மனிதனிலிருந்து வந்தவர் என்று போல இயல்பாக பிறந்தவர் நினைக்காது. இவர் உண்மையாகவே பரிசுத்தாவினால் கருத்தரித்து கன்னிமொழியாடம் பிறந்தார். எந்த மனித உறவு இல்லாமல் இவர் கடவுளிடமிருந்து வந்தவர் என்பது இவர்களுக்கு தெரியவில்லை. வானத்திலிருந்து இறங்கி வந்தவர். இதை பிடிப்பிற்கு 2 அதிகாரத்திலே பார்க்கிறோம், 6-11 வசனங்களிலே, கடவுளுக்கு இணையாக இருக்கும் நிலையை விடாமல் பிடித்திருக்கொன்றால் அவர் கருதவில்லை. இதோ தம்மையை தாழ்த்தி மன உருவெடுத்து மனிதனாக பிறந்தார், அடிமையாக பிறந்தார், சிலுவை சாவு ஈர்க்கும் அளவுக்கு மரணம் மற்றும் கீழ்ப்படிகளுடையவராக இறங்கி கொண்டே இருந்தார். டிசெண்டிங் தியாலஜி. ஆகவே தான் எப்பெயருக்கு மேலான பெயர் அவருக்கு உயர்த்தப்பட்டது. 9 வசனத்திலே, இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்றெல்லாம் நாமும் அறிக்கையிட வேண்டும், எல்லா முழங்கால்களும் மண்டியிட்டு அவருக்கு ஆராதனை செலுத்த வேண்டும். அப்படி என்றால் அவர் இறங்கி வந்தவர். அதனால்தான் யோவானச்சேரிலே 3 அதிகாரத்திலே ரொம்ப அழகா சொல்லுவார், மேலிருந்து இறங்கி வந்தவர் என்று யாரும் அனைவருடைய மேலானவர். 3:19 சொல்லுவார், மேலிருந்து வருபவர் அனைவருடைய மேலானவர், மண்ணுலகில் உண்டானவர், மண்ணுலகை சார்ந்தவர், அவரை பற்றி விண்ணுலகில் வந்தவர் மேலானவர் என்று சொல்கிறார். அதே நேரத்தில் யோவான் 3:13 சொல்லப்பட்டிருக்கிறது, மேலிருந்து வந்தவர் என்று யாரும் மேலே ஏறி சென்றதில்லை. 3:13 சொல்லுகிறார், விண்ணகத்தில் இறங்கி வந்த மானுட மகனை தவிர வேறு யாரும் விண்ணகத்துக்கு சென்றதில்லை. அவை விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தால் இறங்கி சென்றதில்லை, ஏறி சென்றதில்லை. அதனால்தான் ஒரு தாவர மலையில் உருமாற்றம் பெற்றது கூட மறித்து உயிர்த்து, அந்த மறித்து உயிர்ப்பது என்பது அவர்களுக்கு விண்ணகத்தில் சென்றது அவருக்கு தெரியாது. அதான் இயேசு கூட நத்தாரிய இடத்துல சொல்லும் போது, நான் ரத்திமரத்தின் கீழே கண்டேன், அவர் ரத்திமரத்தின் கீழே ஒரு ஞானம் செஞ்சிட்டு இருக்கிறார். இயேசு ஞானத்துல அறிந்த சொல், நீ அத்திமரத்தின் கீழே இருக்கும் போதே பிடிப்பு கூப்பிடுவதற்கு நீ அத்திமரத்தின் கீழே இருக்க நான் உணர்ந்து அதை சொல்லும் போது இது உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, 1:50-51, நீ இதைவற்றே பெரியவற்றை காண்பாய், மானுட மகன் விண்ணகத்துக்கு ஏறி செல்வதையும் அவர் மீது வான தூதர்கள் ஏறி இறங்குவதை காண்பீர்கள். இதைவிட பெரியவற்றை காண்பீர்கள். ரொம்ப அழகாக சொல்வார். அவர் இறங்கி வந்தவர் தான் மேலே ஏறி போனாரு. ஆகவே தான் அந்த நத்தனை இடத்துல அவர் சொல்லும் போது மிக தெளிவாக சொல்லுகிறார், நீ எப்படி தெரியும் என்று சொன்ன போது, நீ இதைவிட பெரியவற்றை காண்பாய், 52, மேலும் வானம் திறந்திருப்பதையும்
கடவுளைத்தோர் மானுட மகன் ஏறுவது இறங்குவதை காண்பீர்கள் என்று சொல்லு. ஆகவே நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விண்ணகத்துக்கு கீழே மண்ணுலகிற்கு மனிதனாக பிறக்க மாமிசமாக காலம் நிறைவுற்ற பொழுது கலாத்தியர் 4:4 இருப்பார். காலம் நிறைவுற்ற பொழுது கடவுள் தன்னுடைய மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்து கீழ்பட்டவராக அனுப்பினார். ஆகிய மனித ஆவியை கொண்டிருப்பதால் நாம் அப்பா தந்தா என்று கூப்பிடும் உண்மையை பெற்றிருக்கும். வார்த்தை மனு உருவான நம்மிடையே கொண்டு கொண்டார். கடவுளும் உண்மையும் அருளும் கொண்டு அறிந்து விளங்கி ஒரே முறையில் மகன் என்ற முறையில் பெற்றுக் கொண்டிருந்தார். இப்படியாக பார்க்கும்போது அவர் தன்னையே விரும்பிப்படுத்திய எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தினாரோ அந்த அளவுக்கு அவர் உயர்த்தப்பட்டார். ஆகவே இயேசுவின் மூன்று நிலைகளிலே நாம் பார்த்தோம். இறங்கி வருகிறதை மனிதனாக காலம் நிறைத்த பொழுது கன்னிமரத்தில் பிறந்தார், பிறகு விண்ணகத்துக்கு ஏறி சென்றார், சிலுவையில் உயர்த்தப்பட்டார், சாவியில் உயர்த்தப்பட்டார், விண்ணகத்துக்கு உயர்த்தப்பட்டார். இவர் அப்படி செய்யும் போது என்ன செய்தார்னா தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்கு உணவாக பானமாக கொடுத்தார். அதான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தர உணவு நானே. இந்த உணவு உண்டால் என்று முன்னா உண்ட உணவெல்லாம் இறந்துட்டார். ஆனா என்னை உண்ட உணவு என்னால வாழும். ஏன் கேட்டால் என்ன சொல்றாருன்னா, என்னை உண்டவரை இரவாமல் இருக்க செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ளது. அது மட்டுமல்ல, 40 கூட அவர் சொல்லுகிறார், மகரை கண்டு நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வை கொண்டிருப்பார்கள். தந்தையின் திருவுளம் இறுதி நாளில் அவர் உயிர்த்தெழுச்சி, இப்போ உயிர்த்தெழுச்சியில் இறுதி நாளில் உயிர்த்தெழுச்சி. ஏனென்றால் அவருடைய உடல் இந்த பூமியிலே நமக்காக இறங்கி வந்து மீட்டை கொடுத்து திவ்ய நற்கரணையில் தன்னுடைய உடலை இரத்தத்தையும் கொடுத்து உணவாக பானமாக கொடுத்திருக்கிறார். நாம் அவருடைய உடலாக மாற அவர் இரத்தத்தின் மனநிலையை பெற வேண்டும். பிலிப்பியர் 2:5 கிறிஸ்து இயேசுவின் மனநிலை பெறும்போது நாம் ஆண்டவருடைய ஆசிரியை பெறுவோம். எனவே இறங்கி வந்தார், நமக்கு உணவை கொடுக்க இறங்கி வந்தார். அங்கே வானத்திலிருந்து மன்னாவை தினம் காலையில் கொடுக்கப்பட்டது, அதை அவர் குறுக்கினார். ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கிருந்து இறங்கி வந்து தன்னையே உணவாக கொடுக்க, ஏதோ வானத்திலிருந்து ஒரு பொருளை கொடுக்கல, கீழே விழுந்த பொருளை கொடுக்கல, தன்னையே உணவாக கொடுத்து நம்மை பூசித்து என்ற வருகிறவனுக்கு பசியிறாது. யோவான் 6:4 பார்க்கிறோம், என்ற வருகிறவனுக்கு பசி என் விசுவாசத்துக்கு தாகமீரா, உங்களுடைய பசி தாகத்து. ஏனென்றால் நாம் அவருடைய சாயலாக பாவனையாக படைக்கப்பட்டோம். பொருட்கள் புத்தகம் 1:27 நாம் என்ன பண்ணுவோம், அந்த கிறிஸ்துவனுடைய சாயல் பெற்றிருக்கு. நாம் கிறிஸ்துவை தான் ஆதாயமாக்கும், அவருடைய உடலையும் ரத்தத்தையும் நாம் பெறும்போது நாம் அவரை போல மாறும். பவுன்புடன் பழக சொல்வார் கலாத்தியர் இந்தியர்களை வாழ்வது நான் கிறிஸ்துவின் வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் நாம் பங்கேற்க இவர் இறங்கி வந்த, எப்படி மண்ணா இறங்கி வந்த, மழையும் பனியும் இறங்கி வானத்திலிருந்து இறங்கி வந்து விதைப்பவனுக்கு விதையும் உங்களோட உணவும் கொடுக்காமல் திரும்பாதது போல ஏசாயிரத்தி 5:10 பார்க்கும். அதே போல கடவுளுடைய வார்த்தையான கிறிஸ்து இறங்கி வந்து மாமிசம் மனிதனாக பிறந்து பாடுகள் பட்டு மறித்து உயிர்த்து அவர் புதிய உடன்படிக்கையாக தன்னுடைய உடலை இரத்தத்தை நமக்கு கொடுத்து விட்டு அவர் விண்ணகம் சென்றிருக்கிறார். ஆகவே நாம் அவர் இறங்கி வந்தது போல நம்முடைய உள்ளமும் தாழ்மையான நொறுமுண்ட இதயத்தோடு ஆண்டவருக்குள் நம்பிக்கை வைத்து இறக்கத்தோடு செயல்பட்டோம் என்றால் நாமும் நிறைவான ஆசிரியர்கள் செவிப்போமா. நீங்கள் நல்ல ஆண்டவரே, நேற்று நின்றும் நின்று மாறாதவரே, இதை தெய்வீக அன்பினால் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளும். நீ விடுதலை தருகிறேன், உடைய கிருபையும் சமாதானத்தை எங்களுக்கு தந்து காத்திருச்சும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமென்.